வெல்கம் டு ட்ரெண்டெக் சேனல். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி நாம் இந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த சென்ட்ரலில் சர்க்கிள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மாதிரி இருக்குங்க, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த பிளர் இமேஜ். ஸோ எதை வந்து பேக்ரவுண்ட் ஆகிக்கிறீங்களோ அதை இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பிக் இமேஜ் கொடுத்துருங்க, நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆயிடும். இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்க்கிள் இமேஜ், அதுவும் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளர் ஆஃப் எட்கில் இருக்கிற இந்த இமேஜ் மூலிமா நீங்கள் போய் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதே மாதிரி போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும், செட் ஆகாதவங்களுக்கு. அவ்வளோதான் இந்த விசுவலைசர் ரெடி. இதில் உங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளை கொஞ்சம் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு மேலே கீழே ப்ளஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவோம். சரிச்சு, இப்போ இதில் வந்து நம்ம அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒன்று சும்மா சாம்பிளுக்கு எடிட் பண்ணேன், அதை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுது. அதாவது மாதிரி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கீழே கொண்டு வந்துச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் வந்து நம்ம அந்த ஸ்கேல் ஆப்ஷன் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.